வணக்கம் எல்லாருக்கும். இந்த வணக்கத்தை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. இந்த வணக்கம் வந்து ஒரு எனக்கு நல்லா இருக்குது, நானே நினச்சிருக்கேன். அதனால இந்த வணக்கத்தை நான் கண்டினியூ பண்ணலாம் இருக்கேன். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்னன்னா, இது ஒரு பிளாக், மோஸ்டா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம். புதுசாக பிரெக்னென்ட் ஆனவங்க அண்ட் பேரண்ட்ஸ், எங்களை மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ், அவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிறது ஒரு டாக்டர். ஸோ அதனால ஒரு பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட் அண்ட் பெஸ்ட் பீடியாட்ரிஷியன் இப்போ வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, அண்ட் எங்கள் பாப்பாவோட சின்ன டிஸ்கஷன் இருக்கு, அவரையும் போய் பார்க்கலான்னு இருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, பூந்தமல்லியில் உள்ள கரஞ்சி அப்படின்ற இடத்துல இருக்கு, சக்தி மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல். நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, இவங்க மட்டும் இல்லை நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு அந்த டைமில் பீடியாட்ரிஷியனும் அப்புறமேட்டு கைனகாலஜிஸ்டும் ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அவங்கள போய் பார்த்தோம். யா, இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்களோட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அந்த டாக்டரையும் உங்களை இன்ட்ரோ பண்ணலான்னு இருக்கோம் இந்த சேனலில். வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், முக்கியமான விஷயத்தை சொல்லவே இல்லை. எது? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது போது மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க, அப்பதான் வந்து நம்மளோட விதவிதமான வீடியோக்கள்லாம் வரும். ஓகேவா? அண்ட் நம்ம இன்ஸ்டாவோட ஐடியும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது மாதிரி தான் நாங்களும் பண்ணோம். பட் இது வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்தேன். ஸோ இங்கே பீடியாட்ரிஷியன் இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ வி கேம் ஹியர், வந்தோம். வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தோம். திருப்பி ஹாஸ்பிட்டலா? ஏற்கனவே நாங்கள் வந்து கோவிட் எவ்வளோ விஷயத்த பார்த்துட்டோம், ரொம்ப போரிங் ஆச்சு ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் பயமும் அதிகமாகிடுச்சு. திருப்பி ஹாஸ்பிட்டலா? கண்டிப்பாக போய் தானே ஆகணும், தடுப்பூசி போடுறதுக்கு அதெல்லாம் வேக்சினேஷன் போடுறதுலாம் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். சரி, வந்துட்டு பிறகு ஒரு பயம் இருந்தது, இவரோட ஸ்டைல் எப்படி இருக்கும், இவரோட எப்படி அவங்களோட மெத்தட் எல்லாமே எப்படி இருக்கணும்னு ஒரு பயமா இருந்தது. ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்து கூட வந்து இந்த மெடிசன் எடுங்க, அந்த மெடிசன் எடுங்க, மெடிசன் அடிக்ட் ஆயிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது எனக்கு. இப்ப நம்ம உடம்பு தான் இப்ப சும்மாவே தலைவலி எல்லாத்துக்கும் மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம பாப்பா வந்து இனிஷியல்ல இருந்து அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்ற ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஆனா இவளை பார்த்தோன்னே எல்லா பயமும் எனக்கு உடஞ்சிச்சு. ஒரு செக்அப் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் வந்து ஒரு 20 questions செட் க்வெஸ்சன்ஸ் வச்சிருந்தேன், அதெல்லாமே நான் அவட்ட கேட்டேன். அதுக்கு எதுக்குமே எஸ் ஆர் நோ சொல்லாம அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லி சொல்லுவாரு, இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லி சொல்லுவாரு. நீங்களே கன்வின்ஸ் ஆவீங்க, ஸோ இதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ வந்து கோவிட், நம்ம நிறைய நானே கொரோனாலாம் வந்து வெளியே வந்திருக்கோம், கோவிட் இது நிறையா இருக்கும். ஸோ பாப்பான்றப்போ கிளினிக்குள்ளே வரதுக்கே நான் பயந்தேன். ஸோ ஒரு ஹரியில தான் நாங்கள் இருந்தோம். ஓகே, அப்போ அவருக்கு வந்து செக் பண்ண போறாரு, அவர் வந்து செட்டஸ்கோப் வந்து என்னோட பாப்பா மேலே விலக போறாரு. ஈவன் சானிடைஸ் தட், அதுக்கு ஒரு சானிடைசர் அடிச்சு அதை கிளீன் பண்ணி தான் பாப்பா மேலே வச்சாரு. ஸோ அதை நான் ரொம்ப எப்படி சொல்றது, இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாரு அப்படின்னு. அவர் பார்த்தவனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா பேசினார். இவ வந்து சும்மாவே பயந்துட்டா பாப்பா பிறந்ததுக்கு,
சின்ன விஷயம் கூட அவளுக்கு பயமா இருந்தது. பாப்பா அதிகமா மோஷன் போறா அப்படின்னு சொல்றது கூட அவளுக்கு பயமா இருந்துச்சு. உயிர்கிட்ட போய் கேட்கலாம் போது எனக்கு தாட் என்னன்னா கண்டிப்பா அவருக்கு எதனா டானிக் கொடுப்பாங்க, ஊசி போடுவாங்க, எதனா ஒன்று பண்ணுவாங்க, மெடிசன் கண்டிப்பா கொடுத்துருவாங்க அப்படின்னும் போது திட்டுறாரு எங்களை. நாங்கள் ஃபர்ஸ்ட் உள்ள வந்த திட்டினேன், நீங்க படிச்சிருக்கீங்க தவிர உங்களுக்கு வந்து சுத்தமா ஒரு நாலேஜே இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை தான், நீங்க வந்து இயற்கையா இங்க நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சொன்னாரு. அதே மாதிரி நாங்கள் நிறைய கேட்க அவரு கொஞ்சம் உங்களுக்கு இதே மாதிரி டவுட் அதிகமா இருந்ததுன்னா நீங்க 1-1.45 days வாங்க, அதுக்கப்புறம் அந்த டவுட் கிளியர் ஆகும். அப்படியே நீங்க வந்து கிளியர் ஆகலாம்னா நம்ம வந்து ஸ்கேனுக்கு போகலாம், அதுவும் நான் சொன்னாதான் போனோம், அது வரைக்கும் நீங்க போவாதீங்க அப்படின்னாங்க. ஒரு விஷயம் நல்ல ஒரு ஒரு மைண்ட் செட்டை கொடுப்பாரு அவரு. அனதர் திங், நான் ஃபர்ஸ்ட் செக்அப் வந்து போனப்போ நம்மளுக்கே இருக்கும் பீடியாட்ரிஷன் ஆச்சு நம்மளுக்கு பாப்பாக்கு தீந்திரியா தோணுமே நம்பர் வாங்கணுமே அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட போய் டைரெக்டா நம்பர் கேட்க முடியாது. ஆனா நான் போகும்போது அவரே கேட்டாரு, உங்க நம்பர் நீங்க கொடுங்க நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், சோ தட் நான் நீங்க கால் பண்றீங்கன்னா ஓகே என்னோட பேஷண்ட் சூழ்நிலை எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஈவன் தட் இம்ப்ரெஸ் நீ எல்லாம். அப்புறம் அதுக்காக நாங்க சும்மாவே கால் பண்ணுவோம், எனக்கே கூச்சமா இருக்கும் நம்ம இவ்வளவு கேக்குறமே ரொம்ப தப்பான. அவர் சொல்லுவாரு யூ கேன் கால் மீன்னு வாரு, சோ அப்ப கால் பண்ணி சொன்னா இன்னும் நமக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, எதுவுமே சிம்பிளா சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி பேசுறதுக்கோ சார் வந்து அவரை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் நினைச்சோம். ஆனா நான் எதிர்பார்த்ததோட எதுவுமே அவ்வளவு எக்ஸ்பென்சிவா தெரியல. நம்மளோட எல்லாருமே வந்து பாக்குற அளவுக்கு தான் அவரோட ட்ரீட்மெண்ட் இருக்கும், அவரோட ஃபீயும் இருக்கும். அதோட என்னாச்சுன்னா நான் பாப்பா ஃபர்ஸ்ட் வேக்சின் போடணும், அவர் வந்து எனக்கு கொடுத்த சஜஷன் என்னன்னா அவர் வந்து இஸ் ஓபன் டு ஆல், அதான் கரெக்டா சொல்லணும். நம்ம வந்து நீங்க என்ன பாக்குறீங்க எங்களுக்கு தான் வேக்சின் போடணும்னு சொல்றேன். நான் வேக்சின் பத்தி கேட்டோம்னா அவர் சொன்னது வந்து இதெல்லாம் நீங்க கவர்மெண்ட்ல போடலாம், நீங்க கவர்மெண்ட்ல போடணும்னா அவங்க இதெல்லாம் மட்டும் தான் போடுவாங்க, இது நீங்க பிரைவேட்ல போடலாம் இல்ல மொத்தமா பிரைவேட்ல போடலாம், எதா இருந்தாலும் உங்க சாய்ஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு அவரு. அதுக்கப்புறம் ஆனா நான் என்ன பண்ண கோவிட் சிச்சுவேஷன்னால ஃபீவர் வர வேணாமே அப்படின்னு ஒரு விஷயத்தால அவர் சொன்னாரு பெயின்லெஸ் அண்ட் ஃபீவர் லெஸ்ன்னு, சோ அதனால நான் வந்து பிரைவேட்ல போட்டேன். அது நான் சும்மா ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு, எங்க அப்பா வந்து எங்க வீடு வலசரவாக்கத்துல இருக்கு, சோ அவ்வளவு தூரத்துல இருந்து வரணுமே அப்படின்றதுக்காக அங்க நான் கேட்டேன். அவங்க சொன்ன பிரைஸ விட இவரோட வேக்சின் பிரைஸ் ஹாஃப் த ரேட், அதனால அண்ட் நல்லாவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. இப்ப நாங்க பயந்துட்டே வந்தோம், அந்த வீடியோ கூட நீங்க பாத்துருவீங்க, பாப்பா வந்து அழுவா ரொம்ப ஜுரம் வரும் சொல்லுவாங்க பெரியவங்க. வராதீங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் இவரை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எல்லாருக்கும் கேட்கணும் ஒரு ஒரு மொமெண்ட் ஆயிருக்கு, ஃபீல் ஆகும். பட் இவரை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஃபீல் ஆகல. அதோட வந்து மலையாளி பட் நல்லா தமிழ் பேசுவாரு, நல்லா பேசுவாரு, ஈஸியா புரியும் எல்லாருக்கும், நல்லாவே புரியும். அவர் பத்தி சின்னதா சொல்லணும்னா நேச்சுரல் விஷயத்தை ப்ரிஃபர் பண்ற ஒரு டாக்டர், உங்களுக்கு அன்வான்டா எந்த மெடிசனுமே கொடுக்க மாட்டாரு, ரொம்ப தேவைப்படுது நான் மட்டும் தான் கொடுப்பாரு. அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட் தான், ரீசனபிள் ரேட், ரொம்ப எல்லாம் கிடையாது, ரீசனபிள் ரேட். எனக்கு தெரிஞ்சு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் என்ன வியூவர்ஸும் வந்து கண்டிப்பா அவர் வந்து தாராளமா பாக்கலாம், நல்லா வந்து தாராளமா பாக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அது விஷயத்த மட்டும் சொல்றேன், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அவரோட பத்தி வேற நம்ம சொல்லுவாரு. நம்ம இவரே போய் நேரில் பார்த்துட்டு நியூ இயர் விஷயம் ஒன்று பண்ணிட்டு பாப்பா கொஞ்சம் ஜென்ரலாக சில விஷயம் கேட்க வேண்டியது, அதாவது கேட்டு நெக்ஸ்ட் அப்புறம் மீட் பண்ணலாம். பேசினது பத்தி தான் கண்டிப்பா வந்து நீங்க உங்களோட பாப்பாவை
இன்கொண்டிவா கொடுத்து காட்டுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும். சரி, அதோட இப்ப அடுத்தது ஒருத்தர் பாக்க போறோம். அவங்களுக்கு அதோட என்னன்னா பர்த்டே. அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது பர்த்டேன்னு சொல்றதோட எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அவங்களுக்கு மத்தவங்களுக்கு தான் பர்த்டே, எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. அவங்க அவங்க வந்து ஒரு 2020 பிறந்திருப்பாங்க, இல்ல பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பாங்க எங்க, அதனால அந்த மாதிரி சொன்னேன். ஆனா அவங்க ஏஜ் கேட்டதும் கிடையாது, அவங்க ஏஜ் கேட்கணும்னு தோணுது கிடையாது, ஏன்னா அந்த மாதிரி எங்க இருக்கிறதுனால. ஸோ அவங்க பிறந்ததுனால எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பிறந்ததுன்னு சொல்லலாம். யா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளீனான ஒரு இது சொன்னாருங்க. அப்புறம் என்னன்னா நாங்க பொறுமே ஒன்னொன்னு எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டராவும் நாங்க வந்து ஒரு பேஷண்டாவும் தான் இருந்தோம். போக போக அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எங்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப குழந்தை மாதிரி தான் ஸ்டார்டிங்ல பேசும்போது அவ்வளவு பாப்பாங்க. இனிஷியலா போய் பார்த்தோம், ஓகே நீங்க ஃப்ரீ டெஸ்ட் வித் யூனஸ் ஸ்கேன் எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தோம், ஓகே அதுக்கப்புறமேட்டு மெடிசன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மெடிசன்ஸ் ஃபர்ஸ்ட் டைமஸ்ல வந்து இங்க ஸ்கேன் எடுத்தோம். அவங்களே வந்து நல்ல ஸ்கேன் சென்டர் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே அவங்க அந்த ஸ்கேன் வந்து அதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து இது இருக்கு இப்படி இருக்கு இது இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க எனக்கு. அண்ட் மோஸ்ட்டா நான் நிறைய ஃபேஸ் பண்ண ட்ரை ஃபர்ஸ்ட் டைம் வச்சுலாம் வாமிட் எடுத்துட்டே இருப்பேன் நான், எனக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அவங்க என்னன்னு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி அது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப கேரிங்கா இருந்தாங்க, அதான் சொல்றேன் எங்களே ஒரு அவங்க தான் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப கேரிங்கா அந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க. என்ன நான் நிறைய டவுட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டப்பெல்லாம் நான் அவங்க ரொம்ப கிளீனா சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு செகண்ட் ட்ரைமஸ்லயும் ஓகே செகண்ட் ட்ரைமஸ்லாம் பிரசண்டா வந்து ப்ராப்ளம்ஸ் அங்க பிரெக்னன்சி வீடியோ போட்டிருப்போம். அந்த டைம்ல அவங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு பயப்படாதீங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஃபுல்லா பாசிட்டிவா தான் பேசுனாங்க. ஓகே நீங்க எது பயப்படாதீங்க, பிரச்சனை இல்ல. மோஸ்ட்லி ஒரு பிரெக்னன்ட் வுமனுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா ஒரு பாசிட்டிவிட்டி தான் தேவைப்படும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பயப்படுவோம், ஒரு கேர் நம்ம இருக்கும் நம்மளுக்கு, சின்ன சின்ன விஷயம் இது பண்ணா இப்படி ஆயிடுமோ, சின்ன ஒரு வங்காயம் சாப்பிட்டா இப்படி ஆயிடுமோ அப்படின்ற நம்மளுக்கு இந்த தாட் எல்லாம் இருக்கும். அவங்க வந்து அதெல்லாம் கிளியா சொல்லுவாங்க நம்மளுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். ஈவன் என்னோட டயட் அவங்க சொன்னாங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட் திங், அது பிரெக்னன்ட் ஆன உமனுக்கு சீரியஸா தெரியும் ஒரு என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ அவங்க எனக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணணும்ன்றது கூட அவங்க கிளீனா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து போய் நம்ம ஒரு ரொம்ப ஒரு மன கஷ்டத்துல வந்து பார்த்தானா கூட அவங்க சொல்ற ஒரு ஆயிலே வந்து நம்ம எல்லாரும் சரி ஆயிடும். அந்த மாதிரி வந்து பேசுறாங்க அப்படிவாங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன கரெக்டான மெடிசன். எனக்கு அவங்க கிட்ட பிடிச்சது எனக்கு எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, இந்த மெடிசன் டைம்ல கொடுக்கணும் பேசு. கரெக்டா மெடிசன் கொடுத்தாங்க, இவனும் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணான். தைராய்டு செக் பண்ணாங்க, தைராய்டு வந்துருச்சு, வந்தவனே அவங்க மெடிசன் கொடுத்தாங்க, அடுத்த டெஸ்ட்ல தைராய்டு சால்வ் ஆச்சு. ஆக்சுவலா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கரெக்டா பாத்துட்டே வந்தாங்க.
இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு, செகண்ட் டைம் முடிஞ்சிச்சு, ஃபைனல் எங்களோட கிளைமேக்ஸே அப்போதான் வந்தது. தேர்ட் டைமர்ஸ் வந்து எங்களுக்கு வெறி வச்சு செஞ்ச ஒரு டைமர் சார். அப்போலாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து கோவிட் கோவிடோட சிம்டம்ஸ் வந்துச்சு. ஃபோன் பண்ணி பேசணும், மேம் கிட்டே பேசணும், அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க, அவங்களே ரெஃபர் பண்ணாங்க. அவங்களே போய் அவங்க ஒருத்தர் வந்தாங்க, அவரையே வீட்டுக்கு வந்து டெஸ்ட் எடுத்தாரு. பாசிட்டிவ் வந்துச்சு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல பேசியாச்சு, நீங்க எதுவும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்க போல்டா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா பேசினாங்க. அதோட இல்லாம நாங்க கேஎம்சில போய் அட்மிட் ஆன பிறகு கூட அந்த டைம் கூட கிடைச்சிருந்து பெரிய விஷயம். அந்த கேரக்டர்னால தான் இன்னைக்கு நாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். சோ அதோட ஃபைனலா ஒரு டச். ஆமா, ஆபரேஷன் ஆபரேஷன் எனக்கு வந்து பெயின் வந்துருச்சு. ஆபரேஷன் தான் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சோ அன்னைக்கே பண்ணலாம் அப்படினு அவங்க தான் அதிக டிசைட் பண்ணாங்க. அவங்க நீங்க பட்டது போதும். நீங்க உங்களால நான் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன். நீங்க கோவிட்ன்றீங்க, பிளசன்டான்றீங்க, பிளட்ல கம்மியா இருக்கு, வாட்டர் லெவல் கம்மியா இருக்கு, எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க எனக்கு இதுக்கு மேல நீங்க வழி எதுவும் தாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பெயின் வந்துருச்சு. ஸோ வந்து பயந்துட்டே நான் ஆப்ரேஷன் தியேட்டர் போனேன். போனோன்னு அவங்க தான் எங்க ஃபேஸ் பார்த்தாங்க. ஹாய் போறான்னு சொன்னாங்க அவங்க எனக்கு. ஆக்சுவலா அந்த டைம்ல அந்த ஹாய் சொல்லிருக்காங்க. அவளை பார்த்தோன்னே எனக்கு அவளை பார்த்தா ரொம்ப நார்மல் ஆயிட்டேன். மறுபடியும் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, என்ன பாத்துக்கு யாரும் இருக்காங்க, ஓகே நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எப்படி சொல்றது, அவங்க ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க எங்களுக்கு. மோஸ்டா எனக்கு உங்ககிட்ட அந்த டச் இருக்கும். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆபரேஷன் டைம்ல நம்ம கண்டினியூஸா கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. அப்படியா? ஆமா, எங்க சார் யூ பீன் கான்ஷியஸ். ஓகே, அதனால உங்களுக்கு தெரியும் நான் பாப்பா பிறந்தா அழுறானே. அவங்க எனக்கு அதான் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப சிரிச்சிட்டே இருந்தேன், ஏன் ரொம்ப சிரிக்கிறீங்க அப்படிலாம் வேற எனக்கு கேட்டாங்க. ஐ ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். சோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவரு நல்லா போச்சு. அந்த இவங்க கூட நிறைய வாட்டி வந்தாங்க என்ன செக் பண்றதுக்கு. அடிக்கடி வந்தாங்க. நைட்டு 12:30 to 12:00 வரைக்கும் இருந்தாங்க. எதுக்காகன்னா எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆனதுனால இருப்பாங்க. மிச்சம் ஜென்ரலால அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட சொன்னாங்க, அது மாதிரி ஜென்ரல் ஆபரேஷன் பண்ணா ஓகே எதாவது மாறணும்னா வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா பூனா வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பெரிய ஆள் அவங்களுக்கு. சில பல நாளெல்லாம் நடந்துச்சு இல்ல. சோ அதனால வந்து அவங்க இருந்து சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் டே நான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் வந்தது. பாப்பா பார்த்தாங்க. பாப்பாவோட அவங்களுக்கு பூனாவதான் பாப்பா மாதிரி பாத்துருந்தாங்க. பாத்துட்டு ஃபுல்லா அப்புறமேட்டு வெளியே வந்ததுல இருந்து எல்லாமே எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்தது அவங்களை பார்க்கும் போது. பொங்கல் தீபாவளி
யா இந்த மேம் தான் நாங்க இவ்வளவு நேரம் பேசின எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம்ல அம்மா வச்சு தர்றாங்க.